வணக்கம் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா 10 வகை பழங்களால் ஓடி போகும் நோய்கள் நாம் அன்றாடம் பழங்களை சாப்பிடும்போது பழங்களில் இருக்கும் உயர்தர ஊட்டச்சத்துக்கள் நம் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதில் இருக்கும் வைட்டமின் சி உடலில் எதிர்ப்பு சக்திக்கு வலு சேர்க்கிறது பழங்களில் உள்ள ஃபைடோ கெமிக்கல்ஸ் நமது திசுக்களை பாதுகாக்கிறது அதனால் தினமும் ஒரு பழம் சாப்பிடுவதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும் அதை தொடர்ந்து கடைபிடித்தாலே நோய் தாக்கும் அபாயத்திலிருந்து பெருமளவு பாதுகாத்து கொள்ள முடியும் நீரிழிவு இதய நோய் அதிகபட்சமாக புற்றுநோய் வரையான நோய்களை வராமல் தடுக்கும் குணம் பழங்களுக்கு உண்டு பழங்களை கடித்து சாப்பிடுவதன் மூலம் பழங்களில் இருக்கும் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கிறது குறிப்பாக நார்ச்சத்து நிறைந்த பழங்களை சாராக அரைத்து வடிகட்டும்போது அதில் இருக்கும் நார்ச்சத்துக்கள் வெளியேறி விடுகிறது உடலுக்கு ஃப்ளேவனாய்டு அதிகம் தேவை இவை புற்றுநோய் தவிர்ப்பது முதல் சருமம் கூந்தல் வரை அனைத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இந்த ஃப்ளேவனாய்டுகள் பழங்களில் அதிகமாகவே உண்டு சாராக்கி வடிகட்டும்போது இதன் அளவு குறைகிறது அடுத்து பழங்களில் இருக்கும் வைட்டமின்கள் தாதுக்கள் பழங்களை முழுமையாக சாப்பிடும்போது முழுமையாக உடலுக்கு கிடைக்கிறது இதை சாராக்கி சாப்பிடும்போது இது 20% முதல் 25% வரை சத்துக்கள் குறைவாக பெற முடிகிறது அதோடு பழங்களை சாப்பிடும்போது நார்ச்சத்து நிறைவாக இருப்பதால் தேவைக்கு அதிகமாக நம்மால் சாப்பிட முடியாது ஆனால் பழச்சாறை சற்று கூடுதலாக சாப்பிடுவோம் அதனால் இயன்றவரை பழங்களை அப்படியே சாப்பிடுவது நல்லது ஆப்பிள் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு வந்தால் தோல் சம்பந்தமான நோய்கள் தீரும் அதோடு முடி உதிர்தல் பொடுகு தொந்தரவு போன்றவற்றுக்கு நிரந்தர தீர்வும் தரும் இதில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்கிறதுக்கு உதவுகின்றன இதில் குறைந்த கிளைசெமிக் இன்டெக்ஸ் இருக்கிறது எனவே சர்க்கரை நோயாளிகள் இதனை சாப்பிடுவது நல்லது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் இதயத்துக்கு வலுவினை தரக்கூடியது கொழுப்பு சத்தையும் குறைக்கும் ஆப்பிள் உடல் எடையை குறைக்கும் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் மட்டுமின்றி புற்றுநோய் உட்பட பல நோய்களை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகின்றது ஆரஞ்சு ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இது அல்சரை குணப்படுத்தும் இந்த பானத்தில் வைட்டமின் பி வைட்டமின் சி மற்றும் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் இருப்பதால் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி நரம்பு மண்டலத்தை அமைதியாக்கி சீராக செயல்பட வைக்கிறது எலும்பு தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் அல்சர் நோயாளிகள் 40 வயது கடந்தவர்கள் உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும் பிரச்சனை இருப்பவர்கள் நரம்பு தொடர்பான பிரச்சனை இருப்பவர்களுக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஏற்றது அன்னாசி பழம் ஜூஸ் அன்னாசியில் வைட்டமின் பி வைட்டமின் சி இருப்பதால் செரிமான மண்டலம் சீராக இயங்கும் இரத்த குறைபாடு தொண்டை புண் இருமல் போன்றவற்றையும் குணமாக்கும் சிறந்த மருந்து ஆனால் கர்ப்பிணிகள் அன்னாசி ஜூஸை தவிர்க்கலாம் கெட்ட கொழுப்பை குறைக்கும் தொண்டையில் தொற்று இருமல் தொப்பை இருப்பவர்கள் சாப்பிட பலன் கிடைக்கும் பப்பாளி பழ ஜூஸ் பப்பாளி பழம் உடல் நலனுக்கு உகந்தது பப்பாளியில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ ஃபோலிக் அமிலம் பொட்டாசியம் தாமிரம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து நார்ச்சத்துக்கள் போன்ற ஏராளமான சத்துக்கள் உள்ளன பழங்களில் மிக மிக குறைவான கலோரி பப்பாளியில் தான் உள்ளது 100 கிராம் பப்பாளியில் 32 கலோரிகளே உள்ளன பப்பாளியை தினமும் உணவுடன் சேர்த்து கொண்டால் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் பப்பாளி ஜூஸ் அருந்தி வந்தால் உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் குறிப்பாக கொலஸ்ட்ராலின் அளவு குறையும் கண் பிரச்சனை இருப்போர் பார்வை குறைபாடு வறண்ட சருமத்தினர் உடல் பருமனானவர் இரத்த சோகை பாதிப்பு உள்ளவர்கள் சாப்பிட ஏற்றது திராட்சை பழம் ஜூஸ் மார்பக புற்றுநோய் செல்களை அழிப்பதால் பெண்கள் இதனை அருந்தலாம் திராட்சை பழ ஜூஸை தொடர்ந்து காலையில் சர்க்கரை சேர்க்காமல் குடித்து வர ஒற்றை தலைவலி குணமாகும் ஆஸ்துமாவையும் குணப்படுத்தக்கூடியது நுரையீரலுக்கு நல்லது மார்பக புற்றுநோயாளிகள் என அனைவருமே அருந்தலாம் இதய நோயாளி அளவுடன் குடிக்க வேண்டும் மாதுளம்பழம் ஜூஸ் தினமும் ஒரு கப் மாதுளம்பழச்சாறு குடித்து வர
15 நாட்களில் டெஸ்டோஸ்டிரான் சுரப்பின் அளவு அதிகரிக்கும். இதனால் எலும்பு தசை தொடர்பான நோய்கள் குணமாகும். பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் கர்ப்பப்பை சினப்பை பிரச்சனைகள் குணமாகும். சருமத்துக்கு நல்லது. பெண்கள் கர்ப்பப்பை பிரச்சனை இரத்த சோகை பிரச்சனை உள்ளவர்கள் அருந்தலாம். பேரிச்சை பழம் ஜூஸ். பேரிச்சை ஜூஸை தொடர்ந்து குடித்தால் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதீத இரத்தப்போக்கு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக அமையும். பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலு அளிக்கும். மலச்சிக்கலை தீர்க்கும். இரும்புச்சத்து நிறைந்தது. இரத்த சோகை உள்ளவர்கள் கர்ப்பிணிகள் கால்சியம் குறைபாடு உள்ளவர்கள் அருந்தலாம். கேரட் ஜூஸ். வயிற்றில் புண்கள் இருப்பவர்களுக்கு கேரட் ஜூஸ் நல்ல மருந்து. கல்லீரலின் இயக்கத்தை சீராக்கும். முக சருமத்துக்கான டானிக் இது. பார்வை குறைபாடுகளை தீர்க்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். இது உடம்புக்கு குளிர்ச்சி தருவதால் மதிய வேளைகளில் அருந்தலாம். கோடை காலத்தில் உடல் சூடு தணிய கேரட் ஜூஸ் பருகலாம். சளி தொந்தரவு உள்ளவர்கள் அதிலிருந்து விடுபட்ட பின்னரே கேரட் ஜூஸை பருக வேண்டும். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் சீரான சருமம் கிடைக்க முடி வளர்ச்சிக்கும் அல்சர் பிரச்சனை இருப்பவர்கள் நெஞ்சரிச்சல் தொல்லை இருப்பவர்கள் குடித்து வரலாம். எலுமிச்சை ஜூஸ். எப்போதும் எலுமிச்சை ஜூஸை தான் பலரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இதில் உள்ள வைட்டமின் பி வைட்டமின் சி உடலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி சருமத்தை அழகாகவும் பொலிவோடும் வைத்திருக்க உதவும். செரிமானத்தையும் அதிகரிக்கும். இந்த ஜூஸ் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. அசைவ உணவை சாப்பிட்ட பிறகு குடிக்கலாம். தொண்டை வலி, புண் இருப்பவர்கள், மயக்கம் வரும் பிரச்சனை இருப்பவர்கள், புத்துணர்ச்சி பெற என அனைவருமே குடிக்கலாம். பீட்ரூட் ஜூஸ். அல்சர் உள்ளவர்கள் தினமும் பீட்ரூட்டை ஜூஸில் தேன் சேர்த்து சாப்பிட்டால் அல்சர் விரைவில் குணமாகிவிடும். நாள்தோறும் பீட்ரூட் ஜூஸை பருகினால் உடலில் தங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ரலின் அளவை குறையும். இரத்த சோகை உள்ளவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் குடித்து வருவது நல்லது. அனைத்து ஜூஸ்களுமே ஏதோ ஒரு வகையில் பல நன்மைகளை தருபவைதான். நம் உடலுக்கு பொருத்தமான ஜூஸை பருகுவோம். ஆரோக்கிய வாழ்வுக்கு அஸ்திவாரமிடுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மைக்கேலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.